குருஜி அவர் கண்டுபிடிச்சாரு. அதை வந்து நான் இங்கே வந்து 20 20 வீட்டுக்கு போய், கிட்டத்தட்ட ஒரு 20 25 வீட்டுக்கு போய் ஆய்வு பண்ணல, கரெக்டாக இருந்தது. அதனால் இது நம்ம நேயர்களுக்காக, ஜோதிட ரகசிய நேயர்களுக்காக கொடுக்கறதுக்காக நான் இங்கே வந்து இந்த பதிவு போடுறேன். நன்றி, வணக்கம். இப்போ என்னென்னா, ஒன்றுமில்லை, இது வளர்பிறை திதி. வளர்பிறையில் இருக்கிற திதிகள் வந்து, வளர்பிறையில் ஒரு சஷ்டி திதியில் ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னா மேச ராசி வந்து திதி சூன்யமாகும். மேச ராசி, மேச லக்னமாவோ ராசியாவோ இருந்தால் அந்த இடம் வந்து திதி சூன்யமாகும். அப்போ அந்த மேச ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, மேச ராசிக்குரிய திசை வந்து கிழக்கு திசை. அந்த கிழக்கு திசையில் அவங்க வீடு கட்டக்கூடாது. வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு அது, இது வந்து காலபுருஷ தத்துவப்படியும் இயங்குது. காலபுருஷ தத்துவப்படியும்னா, ஒன்றுன்னா லக்னம், ரெண்டுனா தனம், குடும்பம், வாக்கு, அந்த மாதிரி, மூணுனா முயற்சி, இந்த மாதிரி 12 பாவங்களும், 4னா சுகம், 5னா குழந்தை, 6னா வேலை, 7னா கூட்டாளி, 8னா ஆயுள் பாவம், 9னா அப்பா, நெடுதூர பயணம், 10னா தொழில், 11னா ஆசை அபிலாசை, 12னா சயன சுகம். இது வந்து காலபுருஷ தத்துவப்படி இது செயல்படுது. இப்போ மேச ராசியில வந்து சஷ்டி திதியில, வளர்வரை சஷ்டி திதியில அவங்க பிறந்திருந்தாங்கன்னா மேச ராசி வந்து திதி சூன்யமாகுது. அதனால அவங்க கிழக்கு பார்த்து வீடு, மெயின் டோர் வைக்கக்கூடாது. அவங்க அதாவது வந்து அவங்க சைட்டு எப்படி பார்த்து வேணாலும் இருக்கலாம், அவங்க வைக்கிற மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்து வைக்கக்கூடாது. இது நாங்கள் ஆய்வில் வந்து மாமா மூலம், அதை என்னோட வாஸ்து குருஜி மூலம் கண்டுபிடிச்ச உண்மை. இது வந்து ஒரு பதிவாக இங்கே கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம். இந்த இந்த இடத்துல வந்து கட்டும் பொழுது, அதாவது கிழக்கு பார்த்து அவங்க வைக்கும்போது அவங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனை, அவங்களுக்கு அவங்களே பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு காலபுருஷ தத்துவப்படி செயல்படுது. இது வளர்பிறை சஷ்டியில பிறந்தா. வளர்பிறை திதி வந்து திரையோதசியில பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிஷப ராசி வந்து திதி சூன்யம் ஆயிருது. அதாவது வந்து இந்த ரிஷப ராசி திதி சூன்யம் ஆச்சுன்னா, இந்த ரிஷப ராசி வந்து கிழக்கு தெற்கு, இது இந்த திசை வந்து தெற்கு, இவங்க வந்து தெற்கு பார்த்து மெயின் டோர் வைக்கக்கூடாது. மெயின் கான்செப்டே இதில் அதுதான். என்னன்னா அந்த ராசி வந்து அவங்களுக்கு திதி சூன்யமாகுது. ரிஷப ராசி வளர்விறை திரையோதசியில பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிஷப ராசி திதி சூன்யமாகுது. அப்போ அவங்க தெற்கு பார்த்து மெயின் டோர் வைக்கக்கூடாது. வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வருமானம் கட்டாகுது. அதாவது காலபுருஷ தத்துவப்படி வருமானம் கட்டாகுது, வாக்குவாதங்கள்னால் பிரச்சனையாகுது. அதாவது அப்புறம் வீட்டு வருமானம் கட்டாகுது, வாக்குவாதங்கள் பிரச்சனையாகுது. நம்ம ஒரு நல்லதே சொல்ல போனாலும் அது வந்து கெடுதலாக அவங்களுக்கு முடியும். அது வந்து ரெண்டாம் இடம், காலபுருஷ தத்துவப்படி ரெண்டாம் இடத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தடை, தங்கு தடை, தாமதங்கள் ஆகும் அது. அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமி திதியில பிறந்திருந்தாங்கன்னா பஞ்சமி திதி, சதுர்த்தி திதி, இந்த மூணு திதியுமே வந்து இந்த மிதுன ராசி வந்து, மிதுன ராசி வந்து திதி சூன்யமாகுது. அதாவது வளர்பிறை அஷ்டமி பஞ்சமி சதுர்த்தியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மிதுன ராசி வந்து திதி சூன்யமாகுது. அதனால அவங்க வந்து மேற்கு பார்த்து, இந்த வளர்பிறை அஷ்டமி பஞ்சமி சதுர்த்தியில பிறந்தவங்க வந்து மேற்கு பார்த்து வீடு கட்டக்கூடாது. மேற்கு பார்த்து மெயின் டோர் வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து மூணாம் இடம், அவங்க எடுக்கிற முயற்சி அனைத்தும் தோல்வியாகுது. முயற்சி, புரியுதுங்களா? அவங்க அந்த அந்த மாதிரி ஒரு டோர் வச்சு, மேற்கு ஒரு டோர் வச்சு இருந்து அந்த வீட்டில் ஒரு குழந்தை போட்டித் தேர்வு எழுதுனா கூட அந்த போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியல. இது வந்து எங்கள் ஆய்வில் நாங்கள் கண்டுபிடிச்சதுல இது இதை வந்து ஒரு கொடுக்குறவங்களுக்கு, அதாவது வெற்றிக்கான திதிகளும் வெற்றிக்கான வழிகளும், திதியை வைத்து வெற்றிக்கான வழிகள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி. அதே மாதிரி வளர்பிறை வந்து நவமி தசமி திதியில பிறந்திருந்தாங்கன்னா சிம்ம ராசி வந்து திதி சூன்யமாகுது. இந்த சிம்ம ராசிக்கு உண்டான திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை. மேச ராசிக்கு கிழக்கு திசை, சிம்ம ராசிக்கு கிழக்கு திசை, தனுசு ராசிக்கு கிழக்கு திசை வரும். அப்போ ரிஷப ராசிக்கு தெற்கு திசை வரும், மிதுன ராசிக்கு மேற்கு திசை வரும், கடக ராசிக்கு வடக்கு திசை வரும். இப்போ சிம்ம ராசி, இப்போ வளர்பிறை நவமி தசமி திதியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிம்ம ராசி வந்து திதி சூன்யமாகுது. அப்போ அவங்களுக்கு கிழக்கு கிழக்கு மெயின் டோர் வச்சாங்கன்னா அவங்களுக்கு அது சம்பந்தமா, அதாவது காலபுருஷ தத்துவத்தில் அஞ்சாம் இடம், அஞ்சாம் இடம் என்னன்னா மனசுக்கு, அதாவது அஞ்சாம் இடம் என்னன்னா மனசு ஒன்று, ரெண்டாவது வந்து குழந்தைகள். அவங்க இந்த மாதிரி டோர் வச்சாங்கன்னா, கிழக்கு பார்த்து டோர் வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா குழந்தைகள் வந்து சரிவர படிக்காது, குழந்தைகள் சரிவர அவங்க சொன்னபடி கேட்காது, குழந்தைகள் வந்து சரிவர அவங்களுக்கு அவங்க அவங்க படிக்க ஒரு ஒரு படிப்பு படிக்க வைக்கலாம்னு நினைப்பாங்க, குழந்தைகள் அதுக்கு இணை கொடுக்காது. ஏன் இணை கொடுக்காதுன்னா அந்த இடம், அந்த கிழக்கு வாசல் வந்து திதி சூன்யமா இருக்கு. அதனால அஞ்சுங்கிறது என்ன, மனசுக்குள்ள உள்ள ஆசையும் அவங்க எண்ணிய எண்ணங்களும் நிறைவேறாது. அதனால வந்து அவங்க வந்து கிழக்கு பார்த்து மெயின் டோர் வைக்க கூடாது. அப்படி வச்சிருந்த வீட்டுல நாங்க கிழக்கு இருந்து வடக்க மாத்தி வச்சு அந்த குழந்தைய மேற்படிப்புக்கு போறக்கு நாங்க நிறைய
அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அதன்படி செயல்பட்டாங்க. அண்ட் டோரை வந்து மாற்றி வச்ச மெயின் டோரை, கிழக்கு வாசல்ல வாசல் இருந்த டோர் எடுத்துட்டு அங்கே ஜன்னலாக மாற்றிட்டு, கிழக்கு வடக்கு எப்பவுமே ஜன்னல் இருக்கணும், அதனால ஜன்னலை அந்த டோரை ஜன்னலாக மாற்றிட்டு வடக்கு பார்த்து அவங்களுக்கு டோர் வச்சு கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து குழந்தை மேற்பிடிப்புக்கு போயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, பாருங்க எவ்வளவு ரகசியம் இருக்குது இதில், எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அதே மாதிரி வளர்பிறை சதுர்த்தி திதியில பிறந்திருந்தாங்கன்னா கன்னி ராசி வந்து திதி சூன்யமாகுது. கன்னி ராசி என்னன்னா தெற்கு ராசி, அது கன்னிக்கு உண்டான திசை வந்து என்னன்னா தெற்கு ராசி. அந்த தெற்கு ராசியில அவங்க வந்து வீடு கட்டி இருந்தாங்க. அவங்க பிறந்தது சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதி அதை பார்த்துட்டு நாங்க என்ன பண்ணோம், இந்த வீடு கட்டி நாங்க குடி போனதுல இருந்து எங்களுக்கு ஒரே கடன் தாங்க, ஒரே வாக்குவாதம் தாங்க, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட போயிட்டு வந்துட்டோம் பக்கத்து வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்க. என்ன இது நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு நாங்க போய் பார்த்து ஆய்வு பண்ணினதுல அவங்க பிறந்தது சதுர்த்தி திதி. அவங்க தெற்கு பார்த்து வீடு மெயின் டோர் வச்சிருந்தாங்க, வீடு கட்டுனாங்க. அப்ப நாங்க அவங்களுக்கு அந்த தெற்கு பார்த்து எடுத்துட்டு மெயின் டோர் எடுத்துட்டு அங்க ஒரு ஜன்னலை வச்சுட்டு வடக்கு பார்த்து மெயின் டோர் அவங்களுக்கு வச்சு கொடுத்தோம். அதுல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி மாத்தி வச்சுக்கலாம், இல்ல வாடகை வீடா இருந்தா குடி வீடு குடி மாறி போய்க்கலாம். அதனால வந்து நம்ம அந்த சூன்ய திதியினுடைய ராசிகள்ல நம்ம குடியிருக்காம மாத்தி போனோம்னா நமக்கு நல்லது நடக்கும். இவங்களுக்கு வந்து வடக்கு வச்சு கொடுத்து அவங்களுக்கு நல்லா இருந்து. இதே மாதிரி வளர்பிறை துவாதசி பிரதம திதியில பிறந்தவங்களுக்கு துலா ராசி திதி சூன்யமாகுது. அதாவது இந்த துலா ராசி வந்து திதி சூன்யமாயிருது. அப்ப இவங்களுக்கு வந்து துலா ராசி திதி சூன்யமானதுனால அவங்களுக்கு வந்து அவங்க பிறந்தது வந்து துவாதசி பிரதமை மேற்கு. இந்த இந்த துளாராசிக்கு வந்து மேற்கு திசை தான் வந்து காட்டுது துளாராசிக்கு. அப்போ அந்த மேற்கு திசையில இருக்கிற அந்த அவங்க திதி சூன்யம் ஆயிடுச்சு. அந்த திசை வந்து அவங்களுக்கு அந்த இடம் வந்து திதி சூன்யமானால அவங்க மேற்கு பார்த்து மெயின் டோர் வைக்கக்கூடாது. வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழாம் இடம், அதாவது அதாவது காலபுருஷ தத்துவப்படி 3, 4, 7 ஏழாம் இடம். அதாவது என்ன ஆகும்னா மனைவி அப்புறம் கூட்டாளி, அது பிஸ்னஸ்ல கூட்டாளி மூலமா பல லட்சம் பணங்களை கூட்டாளி கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அதை வந்து நாங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கல, அந்த ஏழாம் இடம் அவங்களுக்கு திதி சூன்யமாயிருந்தது. மனைவியும் இவருக்கும் வாக்குவாதங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதையே மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் நாங்கள், அதில் அவங்க ஜெயிச்சாங்க. இது 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 எல்லாமே வளர்பிறைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ. அதே மாதிரி வளர்பிறை சஷ்டி ஏகாதசி துவாதசி சப்தமி இந்த 4 திதியும் வந்து தனுசு ராசி வந்து திதி சூன்யமாகுது. கிழக்கு ராசி இவங்க இந்த 4 சஷ்டி திதியும் ஏகாதசி திதியும் துவாதசி திதியும் சப்தமி திதியிலும் பிறந்தவங்க வந்து கிழக்கு பார்த்து வீடு கட்டக்கூடாது. வீடு கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு வீடு கட்டக்கூடாது. கட்டினாங்கன்னா அந்த இடம் வந்து அவங்களுக்கு திதி சூன்யம் ஆயிடுது. அதனால அவங்களுக்கு அது என்ன ஆகுதுன்னா அவங்க 8ஆம் இடம் 9ஆம் இடம் அதாவது வந்து பாக்யஸ்தானம் அது. அதாவது வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்ங்கிறதுனால பாக்யஸ்தானம், அதாவது வந்து அப்பா மோன வர்ற வருமானமும் கிடைக்காது. அப்புறம் ஒரு ஆன்மீக பயணம் போகலான்னு நினைச்சாலும் அவங்களால ஒரு கோவில் குளம் போகலான்னு நினைச்சாலும் போக முடியாது, போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. அந்த மாதிரி வீட்டில் கிழக்கு பார்த்த வீட்டில் குடியிருக்கிறதுனால அப்போ அவங்களுக்கு வந்து இந்த 9ஆம் இடம் இப்படி திதி சூன்யமாயிருது. அதாவது 9ஆம் பாவத்தினுடைய அதாவது இது காலபுருஷ தத்துவப்படி 9லிருந்து என்னென்ன கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்காது, தடை தாமதங்கள் ஆகும். அவங்க கிழக்கு இருக்கிறதுக்கு வடக்கு மாற்றி வச்சுக்கலாம், புரியுதுங்களா? அவங்க கிழக்கு திசையில மெயின் டோர் வைக்கக்கூடாது. மெயின் சொல்றது என்னன்னா மெயின் டோர் வைக்கக்கூடாதுன்னு தான் இந்த கான்செப்டே. மெயின் டோர் வந்து சஷ்டி திதி ஏகாதசி திதி துவாதசி திதி சப்தமி திதியில பிறந்தவங்க வந்து மெயின் டோர் கிழக்கு பார்த்து வைக்கக்கூடாது. அதே மாதிரி வளர்பிறை திரையோதிசையில பிறந்தவங்க தெற்கு பார்த்து மெயின் டோர் வைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து 10ஆம் இடம் தொழில் வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. அவங்களுக்கு திரையோதிசையில பிறந்திருக்கிறாங்க, அவங்க வந்து தெற்கு பார்த்து வீடு கட்டியிருந்தாங்க. இந்த வீடு கட்டி குடி போனதுல இருந்து எங்களுக்கு வந்து தொழில் நல்லா அமையல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களது ஆய்வு பண்ணி பார்க்கும்போது திரையோதசியில பிறந்திருக்கிறாங்க, தெற்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வடக்கு பார்த்து வச்சு கொடுத்தோம். தெற்கு அந்த எப்பவுமே வந்து ஒரு நிலவை வந்து எடுத்துட்டு வேற நிலவு வைக்கலாம், அல்லது ஜன்னல் வைக்கணும், அந்த இடத்த ஓட்ட அதாவது ஓல்ஸ் விடணும். அதாவது ஒரு நிலவை எடுத்தோம்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஜன்னலாவது வைக்கணும். ஏன்னா ஏற்கனவே இருந்த ஓப்பன் ஆகியிருந்த இடத்த ஃபுல்லாக அடைக்கக்கூடாது. அந்த இடத்துல ஒரு சிறிய ஜன்னல் வச்சுட்டு அந்த தெற்கு இருந்ததை வடக்க பார்த்து அவங்களுக்கு மாற்றி கொடுத்தா அதுக்கப்புறம் தான் தொழில் நல்லா இருந்துச்சு. அவங்க ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க, கோன் கம்பெனி, அந்த கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு. அதுக்காக அவங்களுடைய ஆய்வுக்கு போனோம், அந்த வீட்டினுடைய ஆய்வுக்கு நாங்கள் போனோம். இதெல்லாம் சொந்த வீடாக இருந்தால் இப்படி மாற்றி வச்சுக்கலாம், வாடகை வீடாக இருந்தால் வீடு மாறி போய்க்கலாம். இது வந்து திதிக்கு உண்டான வெற்றி, அதாவது என்ன திதியில யார் பிறந்தீங்களோ அதுக்கு உண்டான வெற்றி. அதே மாதிரி வளர்பிறை சதுர்த்தி திதியில பிறந்திருந்தா 11ஆம் இடம், காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் இடம்.
அது வந்து மேற்கு பார்த்து, அது மேற்கு திசையை குறி, கும்பராசி மேற்கு திசையை குறிக்குது. அவங்க வந்து மேற்கு பார்த்து மெயின் ரோடு மெயின் டோர் வைக்கக்கூடாது. சதுர்த்தி திதியில, வளர்பிறை சதுர்த்தி திதியில பிறந்தவங்க என்ன பண்ணணும்னா மேற்கு பார்த்து மெயின் டோர் வைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து அதாவது லாபாதிபதி இடத்துல வந்து சதுர்த்தி திதி சூன்யமாக இருக்குது. அவங்களுக்கு வர வேண்டிய லாபம் எல்லாம், தொழில் மூலம் வர வேண்டிய லாபம், ஒரு பக்கம் இருந்து வர வேண்டிய லாபம், அவங்க நினைச்சு ஆசைப்படுறது எதுவுமே நிறைவேறாது. இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் அவங்களுக்கு தங்குதடையாகவே இருக்கும், தாமதமாகவே இருக்கும். இது இது எல்லாம் இப்போ சொன்னது எல்லாமே வளர்வரி திதிகளுக்கு சொல்லியிருக்கிறேன். திதிகள் மொத்தம் 15, அதில் வந்து வளர்வரி திதி தேய்பிரை திதி இருக்குது. இப்போ சொன்னது எல்லாமே வளர்வரை திதிக்கு சொல்லியிருக்கிறேன் நான். நீ அடுத்து தேய்பிரை திதி, இதை வேணா ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸா இருக்கும். இந்த திதி வளர்பிறைக்கு ஒரு அட்டவணை போட்டிருக்கேன், தேய்பிறைக்கு ஒரு அட்டவணை போட்டிருக்கிறேன். அதே மாதிரி தேய்பிரையில் அப்படிதான், தேய்பிறை சதுர்த்தி திதியில பிறந்தவங்களுக்கு ரிஷபராசி திதி சூன்யம் ஆயிக்குது. அப்ப தெற்கு பார்த்து மெயின் டோர் வைக்கக்கூடாது. தேய்பிரை சப்தமி திதியில பிறந்தவங்களுக்கு வடக்கு பார்த்து டோர் வைக்கக்கூடாது. சப்தமி திதியில பிறந்தவங்களுக்கு வந்து வடக்கு பார்த்து டோர் வச்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு திதி சூன்யமாயிருது. இது தாய் ஸ்தானம், அதாவது 1, 2, 3, 4 தாய் ஸ்தானம், சுகஸ்தானம், வண்டி வண்டி வாய்ப்பு. அவங்க அவர் வந்து கார் வாங்கலாம்னு நினைச்சிட்டே இருக்கிறாரு, கார் வாங்க முடியல. அம்மாவுக்கு இந்த வீடு கட்டணி போனதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. அப்ப பார்க்கும்போது அப்புறம் அவங்களுக்கு வந்து டோரை தான் மாத்தி வச்சோம், ஏன்னா அது சொந்த வீடா போச்சு அவங்களுக்கு, அதனால அவங்களுக்கு டோர் தான் மாத்தி வச்சோம். இந்த மாதிரி கால புருஷ தத்துவப்படையில அடிப்படையில இது செயல்படுது. நீங்க எல்லாரும் ஆய்வு பண்ணி பாருங்க, பொருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. நாங்க ஆய்வு பண்ணி பார்த்த ஒரு 25 வீட்டுக்கு மேல ஆய்வு பண்ணி பார்த்தா கரெக்டா இருந்தது. அதனாலதான் இது ஜோதிட ரகசிய சேனல்ல இது ஒரு பதிவா கொடுக்கலாம்னு கொடுத்துருக்குறோம். நீங்க இந்த அட்டவணையை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிட்டு நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு வர ஒரு ஜோதிடர்கள் அட்டவணையை காப்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர வாடிக்கையாளர்களுக்கு நீங்க சொல்லலாம், சொல்லி இதுல சக்சஸ் கொடுக்கலாம். நாங்க நிறைய கொடுத்துருக்குற சக்சஸ், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதேதான் அப்புறம் இந்த தேய்பிரையில வந்து கன்னிராசியில அஷ்டமி பஞ்சமி சதுர்த்தி, கன்னிராசி வந்து திதி சூன்யம் ஆகுது. அப்ப அங்க தெற்கு பார்த்து அவங்க வந்து மெயின் டோர் அமைக்க கூடாது. சைடு எந்த பக்கம் பார்த்து வேணாலும் இருக்கலாம், ஆனா தெற்கு பார்த்து மெயின் டோர் அமைக்க கூடாது. திதி சூன்யமான ராசிகள், அதாவது இப்ப நவமி தசமி வந்து விருச்சிகத்துல திதி சூன்யமாயி இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து வடக்கு ராசி, இது வந்து வடக்கு ராசி, வடக்கு பார்த்து அவங்க இந்த மெயின் டோர் வைக்காம பாத்துக்கணும். இது வந்து வெற்றிக்கான வழிகள், நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இது எல்லா ராசிக்கும், எல்லா திதிக்கும் சொல்லியாச்சு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம்.